தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா, கிராம விவசாய வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி, ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள். ஸோ தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருக்குமே சரி, எந்தவித எக்ஸாமினேஷனும் கிடையாது, எந்தவித ஃபீஸுமே கிடையாது. எந்த வித கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஃபீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கிடையவே வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் நடக்கும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஜாப்பையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களை ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பையும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே சரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெற்றுக்க முடியும். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் 40,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, முடிஞ்சளவு யாருமே இந்த ஜாப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற முழு விவரங்களும் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடுலேருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes போதும். உங்கள்கிட்ட மொபைல் அப்படி இல்லைன்னா லேப்டாப், இதில் எது இருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு உங்களால் ஒரு 10 minutes பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட அப்ளிகேஷன். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டும் இதுதான். அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன விதமான ஜாப் சொல்லியிருக்காங்க, என்னென்ன மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்ற அவங்க டீட்டெயிலாக சொல்லிக்கக்கூடிய உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல், ஓகேவா, இந்த மூணு லிங்க்கும் சேர்த்து ஒரே லிங்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பின்னாடி கமெண்டாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஓகேவா, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் படிக்கிறனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படிலாம் ஸ்கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட், அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு இந்த மூணு லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பில் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரும்போது இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மூணு லிங்குமே தேவைப்படும் அப்படின்றனால ஸோ மூணு லிங்குமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எப்படி அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது ஒரு நியூ பேஜில் போய் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது ஒரு நியூ பேஜில் போய் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட வெப்சைட் லிங்க் வேணும் அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது ஒரு நியூ பேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ மூணு லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால மூணு லிங்குமே மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீங்கள் கிளிக் பண்ணியிருக்க ஒவ்வொரு லிங்கும் எந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும்னா இந்த மாதிரி தான், டவுன்லோட் பேஜ் அப்படின்ற நேம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணியிருக்க ஒவ்வொரு லிங்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்கால் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும், அதற்கு கீழே ஒரு 12 seconds மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 seconds 0 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த டைம் டியூரேஷனும் எதற்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சைட்டோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 12 seconds மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 12 seconds முடிஞ்சு 0 அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க் கீழே இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நம்ம மொத்தமாக மூணு லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட வெப்சைட் லிங்க்னு சொல்லி மூணு லிங்க் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்றத கொடுக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்குக்குள்ளே வந்துடும். இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்றத நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மூணு லிங்குமே தேவைப்படும் அப்படின்றதுனால ஸோ மூணு லிங்கையுமே ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள்.
இந்த ஜாப்பில் இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஜாப் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜூனியர் கன்சல்டன்ட் அப்படின்ற ஜாப் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷனாக இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். கிராஜுவேஷனில் நீங்கள் 60% வந்து மார்க் பெற்றிருக்கணும், பெற்றிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிசேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ படிச்சினால் கூட போதும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அக்ரி இல்லைனா மார்க்கெட்டிங், நெட்ஒர்க்கிங், செயின் மேனேஜ்மெண்ட் இல்லைனா பேங்கிங் ஒர்க்கிங் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜிஓவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐடி செக்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு லாங்குவேஜ், அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் இருக்குல்ல தமிழ், அதில் வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதர் கிரிட்டீரியாவில் தான் பார்த்தீங்கன்னா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர், நெட்ஒர்க்கிங், மேனேஜ்மெண்ட், பேங்கிங் ரிலேட்டடாக நீங்கள் அக்ரிகல்ச்சரில் சாரி இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சு 60% மார்க் பெற்றிருந்தாலே போதும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு கூட உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி எம்பிஏ இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட டிகிரி இருக்கணும்ல, அந்த டிகிரியில் 60% மார்க் பெற்றிருந்தாலே போதும் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க் இது தான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் வித் இன்ஷியலோட. நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படின்றது வந்து டிக் மார்க் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர் இருக்க மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூன் 2023 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரிக்குள்ளே வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா அதை வந்து நீங்கள் எம்டியாக வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சன்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து, இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வெளியூரில் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட சொந்த ஊரோட அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு தான். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ தமிழ்நாடு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுங்க. வேறு யாரும் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஒவ்வொரு ப்ராசஸாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது இந்த ஜாப்புக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா July 18 நைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இனிமேல் டைம் இருக்குது அப்படின்னால யாருமே டிலே பண்ண வேணாம். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.